விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா 2.0 டீம் மேக்கிங் வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தலைவர் சூப்பர் ஸ்டாரோட எமி ஜாக்சன், அக்ஷய் குமார் இன்னும் பலர் சேர்ந்து நடிக்கிற படம் தான் 2.0. இன்னும் சில சாங் சீக்வன்ஸ் மட்டும்தான் பாக்கி இருக்கு, அதையும் சேனல்ல ஷூட் பண்ணி முடிக்க போறதா சொல்லியிருந்தாங்க. கிளிம்ஸ் ஆஃப் வாட் வி ஹவ் பீன் அப் டு டுமாரோ 6 PM அப்படின்னு டைரக்டர் சங்கர் அப்டேட் பண்ண உடனே இது 2.0 டீசரா இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. பட் இப்போ மேக்கிங் ஆஃப் 2.0 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது மூலமா சிட்டிக்கு இந்த படத்துல ரெண்டு டிஃபரெண்டான லுக்ஸ் இருக்கு. அக்ஷயகுமார் எந்த அளவுக்கு ஒரு மிரட்டலான கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு, எமி ஜாக்சனுக்கு எந்த அளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு, இதெல்லாம் ஓரளவுக்கு தெரிய வந்திருக்கு. 60%, 100% சொல்லி சிஸ்டமோட லோடிங் ஸ்டைல தான் மேக்கிங் வீடியோவே ஸ்டார்ட் ஆகுது. செட்ல நம்ம சங்கர் உட்காந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு பேலஸ் இல்ல ஒரு பெரிய பில்டிங்கான செட்டை எப்படி உருவாக்குனாங்க, அதனோட புரோட்டோடைப் சங்கரோட டீம் உட்காந்து ஒரு பெரிய மேப் பார்த்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சைட்ல ஒரு ட்ரக் அப்படியே கிளம்பி போகுது. அந்த ட்ரக் போன உடனே ஒரு சிக்னல் செட்டப் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரோட், அது பக்கத்துல இருக்கிற பில்டிங்ஸோட புரோட்டோடைப். அடுத்ததா பல சிட்டி ரோபோஸ். ஆக்ஷன் அப்படின்னு டைரக்டர் சங்கர் சொன்ன உடனே ஒரு பெரிய ஃபுட்பால் ஸ்டேடியம்ல மக்கள் எல்லாரும் ஓடுறாங்க. அத ஒரு சில மக்கள் வேடிக்கை பாக்குறாங்க. அங்க என்ன நடக்குது அப்படின்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறக்குள்ளேயே அடுத்தடுத்த சீன்ஸ்ல அந்த ஸ்டேடியம்ல அக்ஷயகுமார் தான் டெரரா அவரோட ரெண்டு கையும் நீட்டி ஏதோ டயலாக் பேசுறாரு. அடுத்த அதே சீன்ல டெரரான ஒரு சிட்டியும் இருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்கும் அங்க ஏதோ ஒரு பெரிய ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு. இந்த ஃபைட் சீக்வன்ஸ்ல எமி ஜாக்சன் கூட பறந்து வந்து அடிக்கிறாங்க அப்படிங்கறது மேக்கிங் வீடியோவை நீங்க கம்ப்ளீட்டா பாக்கும்போது புரியுது. சோ இந்த ஃபுட்பால் கிரவுண்ட்ல சம மிரட்டலான ஒரு சீக்வன்ஸ் இருக்க போகுது. இதுல தலைவர் பார்க்கும்போது அவ்வளவு யங்கா இருக்காரு. அப்புறம் ஒரு க்ரோ கெட்டப்ல அக்ஷயகுமாரோட போட்டோ ரிலீஸ் ஆச்சுல, அந்த கெட்டப்ல அக்ஷயகுமார் இருக்கிற வேரியஸ் சீன்ஸ் தான் இங்க ரிவீல் பண்ணிருக்காங்க. பட் இந்த மேக்கிங் வீடியோ மூலமா நம்மளுக்கு தெரிய வந்திருக்கிற விஷயம், நல்ல சிட்டி மட்டும் இல்ல கெட்ட சிட்டியும் படத்துல இருக்காரு. ஏன்னா இந்த ஹாஸ்டல், இந்த மாதிரியான கிருதா, இதெல்லாம் கெட்ட சிட்டிக்கு தானே இருக்கும். மேக்கிங்ல அக்ஷயகுமார் சும்மா மிரட்டல் காட்டுறாரு. அதுவும் இந்த ஒரு சீன் எமோட் பண்ணும் போது அவரோட மேக்கப், அந்த ஐப்ரோஸ், அவரோட ஐஸ், அவரோட அந்த எக்ஸ்பிரஷன், அதை இன்னும் சங்கர் ஃபைன் டியூன் பண்றாரு. மேக்கிங்லயே இவ்வளவு மிரட்டலா இருக்கே, ஆன் ஸ்கிரீன்ல எப்படி இருக்கும்? ஆடியோ லான்ச்ல தலைவர் சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி அக்ஷயகுமார் பயங்கர மிரட்டலா 2.0 எதிர்பார்க்கலாம். அதுக்கு ஈக்குவலா தலைவரோட கெட்டப்பும் இருக்க போது அப்படிங்கறது ரெண்டு சிட்டிஸ் இருக்கும் போதே தெரியுது. அப்புறம் செட்டலைஸ் IPL AR ரஹ்மான், டாக்டர் வசீகரன், அக்ஷயகுமார் பேசிட்டு இருக்காங்க. எமி ஜாக்சனோட லுக்க ரிவீல் பண்ணக்கூடாது, அதே நேரத்துல அவங்கள ஆடியன்ஸ் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரெட் காஸ்டியூம்ல இவங்களுக்காக பண்ண போட்டோஷூட் கிளிப்பிங்க காமிச்சிருக்காங்க. எந்திரன் விட 2.0 தலைவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு அப்படிங்கறத ப்ரூவ் பண்ற மாதிரி லைட் கிரீன், டார்க் கிரீன், ஒயிட்னு கோட்டிங் கோட்டிங்கா பேஸ்ட் ஊத்தி தலைவரோட மோல்டு எடுக்கும் போதே தெரியுது. இதே மாதிரி அக்ஷயகுமாரோட மோல்டு எடுத்திருக்காங்க. சோ தலைவரோட லுக்ல மட்டும் இல்ல, அக்ஷயகுமார் லுக்லயும் படத்துல ரோபோஸ் இருக்கு. அப்புறம் டைரக்டர் சங்கர் மேக்கிங் அப்ப அவரோட டீம் கிட்ட எப்படி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாரு, இவங்க புரோட்டோடைப்ஸ் எப்படி செய்யறாங்க, அதை ரியலா எப்படி கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை காமிச்சிருக்காங்க. அது பில்டிங்ஸா இருக்கட்டும், இல்ல இந்த பீரங்கியா இருக்கட்டும், இல்ல நம்மளோட சிட்டி ரோபோஸா இருக்கட்டும், ஒவ்வொன்றையும் அவ்வளவு மைன்யூட்டா பயங்கர சிஸ்டமேட்டிக்கா ஃபாலோ பண்றாங்க. ரோபோட்ஸ் எப்படி உருவாகுது, அதை சிஜியில எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கறத காட்டுறாங்க. அதே மாதிரி சங்கரோட படங்கள்ல அசால்ட்டா பெரிய பெரிய ட்ரக் எல்லாம் எப்படி வெடிச்சு செதறது, கார் பேக் டு பேக் வெடிச்சு எப்படி ரோல் ஆகுது, இதனோட மேக்கிங்கையும் காமிச்சிருக்காங்க. ஒரு ஆபீஸ்க்குள்ள எல்லாரும் தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க, நம்ம சிட்டி ரோபோ உள்ள ஓடி வந்துட்டு இருக்காரு. அப்புறம் எமி ஜாக்சன் கிட்ட சங்கர் எக்ஸ்பிளைன் பண்றாரு ஒரு ஹைவேஸ்ல வர ட்ரக்கை எப்படி ஷூட் பண்ணாங்க. இந்த மாதிரி பல விஷுவல்ஸ் இருக்கு. இந்த ஓவரால் மேக்கிங் வீடியோக்கு இந்த ஒரு இமேஜ் மட்டுமே போதும். ஃபுட்பால் கிரவுண்ட்ல அக்ஷயகுமாரும் தலைவரும் கை கொடுத்து பேசிட்டு இருக்கிறது. அதை விட முக்கியம் அவங்களோட கெட்டப். க்ரோ கெட்டப்ல பயங்கர டெரரான அக்ஷயகுமார் பேட் சிட்டிக்கு கை கொடுத்து பேசிட்டு இருக்காரு. மேபி இவர் உருவாக்குனதா இந்த பேட் சிட்டியோ, இல்ல மேபி ஷூட்டு கடையில இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா கூட பேசிட்டு இருந்திருக்கலாம். இதே கிரவுண்ட்ல தான் எமிக்கு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு அப்படிங்கறது பிளாக் ட்ரெஸ்ல இவங்க பறந்து வரது பார்க்கும் போதே தெரியுது. நம்ம சிட்டி இந்த மேக்னெட்டிக் பவர் கிடைச்ச உடனே எப்படி பறந்து வருவாரு அப்படிங்கறத எப்படி ஷூட் பண்ணிருக்காங்கிறதையும் காமிச்சிருக்காங்க. இப்படி செம மிரட்டலான ஒரு மேக்கிங் வீடியோவை 2.0 டீம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆக மொத்தத்துல தலைவரும் சரி அக்ஷயகுமாரும் சரி போட்டி போட்டுட்டு இந்த படத்துல மெரசல் காட்ட போறாங்க. சோ சங்கரோட பிரம்மாண்டம் எப்படி உருவாகுது, 2.0 எவ்வளவு பிரம்மாண்டமா உருவாகுது அப்படிங்கறது தான் இந்த மேக்கிங் வீடியோ மூலமா கன்வே ஆயிருக்கு. இந்த மேக்கிங் வீடியோல உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண விஷுவல் எது அப்படிங்கறத பத்தி கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.